அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கொஸ்டின் வந்து பார்ட் நம்பர் 258. பிசினஸ் மேத் பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸாம்பிள் சம் 5.1, 5.2, 5.3. இது வந்து நம்ம ஃபிஃப்த் சாப்டர் ஃபைவ்ல 5.3. யூ ஆர் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1/s. எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ் பிளஸ் 1/s. இங்கே நம்ம வந்து இதை வந்து வி வாண்ட் டு ப்ரூவ் இட். இப்போ எஃப் ஆஃப் இந்த கொஸ்டின் என்ன இருக்கு, எக்ஸ் கியூப் இருக்கு இல்லையா. அப்போ எக்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பண்ணலாம், எக்ஸ் கியூப் அப்படின்னு போடலாம். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் என்ன ஆகும், எக்ஸ் கியூப் பிளஸ் 1/ இந்த எக்ஸ் என்ன ஆகும், எக்ஸ் கியூப். ஜஸ்ட் எக்ஸ் அப்படிங்கிறதுல எக்ஸ் கியூப். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் எக்ஸ் யூ ஆர் ரைட்டிங் எக்ஸ் கியூப். ஸோ 1/ ஓவர். நெக்ஸ்ட் வந்து இங்கே என்ன இருக்கு, 1/x அப்படின்னு இருக்கு. ஸோ நவ் யூ கன்சிடர் 1/x. ஓகே, இங்கே எழுதினா எஃப் ஆஃப் 1/x. எக்ஸ்னா எக்ஸ் பிளஸ் 1/x. இங்கே எக்ஸ்க்கு பதிலாக 1/x சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக வாடி ரைட் 1/x பிளஸ் இங்கே 1/x. இங்கே எக்ஸ்னா எக்ஸ் வந்து கீழே இருக்கு. அப்போ 1/ இந்த 1/x. ஸோ வி அண்டர்ஸ்டாண்ட், இங்கே எக்ஸ் வந்தால் எக்ஸ் பிளஸ் 1/x. இங்கே 1/x வரதுனால இங்கே 1/x எழுதிட்டு, இந்த 1 ஆல்ரெடி கொஸ்டின்லேயே இருக்குது, இந்த இடத்துல 1/x எழுதிட்டு, திஸ் இஸ் நத்திங் பட் வாட், இந்த எக்ஸ் எங்கே போயிடும், மேலே போயிடும். எக்ஸ் பிளஸ் 1/x இது எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ எஃப் ஆஃப் 1/x எஃப் ஆஃப் எக்ஸு ஈக்குவல். ஏன்னா இது மாறி இருந்தாலும் அதே தான் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஈக்குவல். இப்போ நம்ம கொஸ்டின் போகிறோம். இப்போ தான் நம்ம இதை இந்த பாயிண்ட் எல்லாம் சொல்லிவிட்டு இப்போ கொஸ்டின் போகிறோம். கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குங்க, கன்சிடர் எல்எச்எஸ். இங்கே என்ன கொடுத்துருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இப்போ நமக்கு ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் அந்த ஃபார்முலாவே இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்னென்னு சப்ஸ்டிட் பண்ணணும், திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன, எக்ஸ் பிளஸ் 1/x. ஸோ இது வந்து இப்படியே எழுதிக்கலாம், ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1/x த ஹோல் கியூப். எக்ஸு பதிலாக இது அப்படியே எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ எடுத்து அப்படியே நம்ம இந்த இடத்துல எழுதிட்டோம். ஸோ ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் இந்த இடத்துல வந்து ஏ கியூப் பிளஸ் 3 ஏ பிளஸ் பி தென் பிளஸ் பி கியூப், இதுதான் நமக்கு ஃபார்முலா. அதாவது ஏ பிளஸ் பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் பிளஸ் 3a² b பிளஸ் 3ab² பிளஸ் பி கியூப். பட் இந்த மாதிரி எக்ஸ் பிளஸ் 1/x அப்படின்னு வந்ததுன்னா இது எப்படி எழுதலாம், ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3 ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ இன் திஸ் வே யூஆர் ரைட்டிங். அப்போ இந்த எக்ஸ் கியூப் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே எழுதிக்க இந்த எக்ஸ் கியூபையும் இந்த 1/x கியூபையும் பக்கம் பக்கமாக எழுதிட்டு 3 எக்ஸ் பிளஸ் 1/x. இப்போ இந்த ரவுண்டு போடுறது பாரு, அதுக்கு பதிலாக என்ன எழுதுறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் கியூப் தான் இது, எக்ஸ் கியூப் பிளஸ் 1/x கியூப். அப்போ அதில் அப்படியே என்னென்னு மாற்றிடலாம், எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூப்னு எழுதலாம். இந்த ரவுண்ட் பண்ணதை பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூப். ஸோ கியர் யூ கேன் ரைட் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் இந்த ரவுண்ட் பண்ணது பாரு எக்ஸ் பிளஸ் 1/x என்ன, எக்ஸ் பிளஸ் 1/x இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ ஹியர் யூ கேன் ரைட் 3 எஃப் ஆஃப் எக்ஸ். பட் நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் நம்ம என்னென்னு சொல்லியிருக்கிறோம், எஃப் ஆஃப் 1/x அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் எஃப் ஆஃப் எக்ஸ் கியூப். ஸோ எங்கள் வீடியோவில் தெரியுமா என்னன்னு தெரியல, நான் இந்த இடத்துல எழுதுகிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் 3 இந்த மாதிரி மறைச்சு மேலுங்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் கியூப் பிளஸ் 3 எஃப் ஆஃப் 1/x. ஏன்னா எஃப் ஆஃப் எக்ஸோ எஃப் ஆஃப் 1/x ஈக்குவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஸோ இந்த பார்ட் ஓவர். இதுக்கு அடுத்தது நம்ம 5.2 வந்து போட போகிறோம். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் 5.2, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, யூ ஆர் கிவன் எஃப் ஈக்குவல் டு 1/1. இந்த 1/1 அப்படிங்கிறது என்ன அப்படின்னா,
இது வந்து இமேஜ், இது இமேஜ், இது வந்து எலிமெண்ட், அதாவது ப்ரீ இமேஜ்னு சொல்லலாம். அடுத்தது இங்கே டூ த்ரீ, ஒன்னோட இமேஜ் ஒன்னு, டூவோட இமேஜ் த்ரீ அப்படின்னு சொல்லி எழுதுறோம். இது வந்து திஸ் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸ், இது வந்து எக்ஸ். ஸோ இங்கே எக்ஸுங்கிற ஒரு எலிமெண்ட் இருந்தால் அதனுடைய இமேஜ் நம்ம என்னன்னு சொல்கிறோம், எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது பேசிக்கான ஒரு இது, இதை இது நல்லா தெரிஞ்சுட்டினா மட்டும்தான் இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்னா என்னன்னு தெரியும். இப்போ இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பினா, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி வந்து இந்த இடத்துல நமக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். நம்ம கமிங் டு த க்வெஸ்சன், யூ வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கு, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி. ஸோ எஃப் ஆஃப் ஒன்னு, இந்த ஒன்று எடுத்து சப்ரீட் பண்ணார். ஸோ ஏ ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் பி, தட் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி. அதோட வேல்யூ தான் இங்கே என்ன கொடுத்துருக்கு, ஒன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஏன்னா அது இப்போ தான் சொன்னேன், இது வந்து இமேஜ், ஒன்னுடைய இமேஜ் வந்து இந்த ஒன்று. அடுத்தது எஃப் ஆஃப், நாம் கமிங் டு டூ, எஃப் ஆஃப் டூ எடுத்துக்கிறோம். ஸோ ஏ ப்ராக்கெட் இங்கே டூ ப்ளஸ் பி, ஸோ டூ ஏ ப்ளஸ் பி. இதோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்கு, த்ரீ கொடுத்துருக்கு. இந்த ஆர்டர்டு பேரில் டூங்கிறது எலிமெண்ட்டு, த்ரீங்கிறது இமேஜ், இது வந்து இமேஜ் அண்ட் திஸ் இஸ் த எலிமெண்ட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ சால்விங் ஒன் அண்ட் டூ, அப்போ சால்விங் அது போட்டோம்னா இதை டூவால் மல்டிப்ளை பண்ணோம்னா, இல்லை ப்ளஸ் பி மைனஸ் பின்னு எடுத்து இங்கேயே கேன்சல் பண்ணிடலாம். இக்கான் சேர்ந்த சைன், இப்போ சேர்ந்த சைன் இங்கே இந்த இது கேன்சல் ஆகிடும். இங்கே தான் இருக்கும் மைனஸ் ஏ ஈக்குவல் டு மைனஸ் டூ, ஸோ ஏ ஈக்குவல் டு டூ அப்படின்னு சொல்லி வரும். அப்போ பி என்ன வரும், ஸோ இட் இம்ப்ளைஸ் பி ஈக்குவல் டு ஒன் மைனஸ் ஏ, ஸோ ஒன் மைனஸ் டூ, ஸோ மைனஸ் ஒன். ஸோ ஏ வேல்யூ டூ அண்ட் பி வேல்யூ மைனஸ் ஒன். க்வெஸ்சனில் அதான் கேட்டிருக்கு, வி வாண்ட் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ அண்ட் பி. வி செக் த ஆன்சர் ஃபார் திஸ், எஸ் டூ அண்ட் மைனஸ் ஒன். ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட் ஆன்சர். நம்ம கமிங் டு த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கொஸ்டின் போட போகிறோம். இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா எஃப் ஆஃப் எக்ஸும் டி ஆஃப் எக்ஸும் இருக்குது இல்லையா. இந்த எஃப் ஆஃப் எக்ஸும் டி ஆஃப் எக்ஸும் ஈக்குவல்னு சொல்லி சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம இந்த வேல்யூ ஈக்குவல் பண்ணிவிட்டு வி வாண்ட் டு ஃபைண்ட் டொமைன், டொமைனில் ஜஸ்ட்டு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் யூ ஆர் கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ். ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ், தென் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த பக்கம் வந்து என்ன ஆகும் மைனஸ் ஒன். ஸோ டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் த்ரீ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ இல்லையா. ஸோ மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஃபோரு, ஆட் பண்ணால் த்ரீ. ஸோ ஃபோர் ஒன்னா, ஃபோர் மைனஸ் ஒன் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இந்த இடத்துல இந்த டூ வர்றதுனால இந்த இடத்துல பை டூ எக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்போ இது இது என்ன பண்ணிக்குவோம், கேன்சல் பண்ணிக்குவோம். So that you can write x plus 2, then 2x minus 1 equal to 0. So x equal to minus 2, then x equal to 1 by 2. Yeah. Therefore, domain is just the solution. Therefore, domain equal to, that is the integral, minus 2, comma 1 by 2 appears to be. So hope you understand, we meet you in the next class.